துணைவியார் தனலட்சுமி திருநாவுக்கரசு அவர்களே, எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த விழாவினை உங்களுடைய விழாவாக கருதி உங்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டுள்ளோம். எங்களுக்கு உங்களுடைய உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்களெல்லாம் கல்வி பயின்று முதலிடத்திற்கு வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். மகிழ்ச்சி அடைவானது எங்கள் கல்லூரிக்கு நற்பெயர் கிட்டும். அந்த வகையில் நீங்களெல்லாம் நல்ல மாணாக்கராக நல்ல என்ஜினியராக கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது சிறப்பான இடத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஐ ரிக்வெஸ்ட் அவர் வைஸ் சேர்மன். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவனத்தின் நிறுவன தலைவர்கள் அவர்களையும், அன்பு சகோதரர் மனிதநேய சிந்தனையாளர் ஆற்றமிகு திரு கோபிநாத் சார் அவர்களையும், நமது கல்லூரியை பெரும் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்து அதிலே சேர்ந்திருக்கின்ற மாணவ மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் வரவேற்று உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமான முறையிலே நமது கல்வி நிறுவனத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுகிறோம். மேலும் நமது கல்லூரியில் உள்ள சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள் முழுவதும் மாணவர் நலனுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது என்றும், அதை மாணவர்களும் பெற்றோர்களும் பின்பற்றினால் பெற்றோர்களும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு செய்தால் மாணவர்களுடைய நலம் இன்னும் மேம்பட்டு மாணவர்கள் மென்பெறும் நலம் பெறுவார்கள், பெரிய கல்வியாளர்களாக மாறுவார்கள் என்று கூறி இந்த நேரத்தில் கூறிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Now I would like to invite Professor Mr. Radhakrishnan, HOD English, to introduce our beloved chief guest. கதிரவன் நல்லொளி பரப்பும் இப்புத்தம்புது காலை வேளையில் இவ்வரங்கில் குழுமிய அனைத்து பெற்றோர்கள், புதிய மாணவ மாணவர்கள், அனைத்து மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். கல்லூரி தலைவர் அவர்களே, துணைத்தலைவர் அவர்களே, மதிப்புமிகு ஆலோசகர் அவர்களே, கணக்காய்வாளர் அவர்களே, பெருந்திரளாக இங்கு வந்திருக்கும் அனைவர் அவர்களே, முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நற்காலை வணக்கங்கள். முகவரிக்கெல்லாம் முகவரி நல்கும் முதல் மனிதருக்கு அறிமுகம் தர முயல்வது முறையாகுமா என்ற முதல் வினா இங்கு அனைவர் மனதிலும் முனைந்து முன் நிற்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. எனினும் அழகுக்கு அழகு சேர்த்தாற்போல், பற்றுடைக்கு பொன்மணி கோர்த்தாற்போல், நற்சுவை உணவுக்கு சற்று நறுமணம் கலந்தாற்போல் இவ்வுரையானது அனைவர் மனதிலும் அமர்ந்து நிற்கும் என்ற வெளிப்பாட்டால் தான் இது தேவை என எண்ணினோம். வீசும் தென்றலுக்கு வேலி இல்லை, ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை கட்டிப்போட ஆளில்லை. அதுபோல் நம் பிரதம விருந்தினர் அவர்கள் பேசாத தலைப்பு இல்லை, விவரிக்காத நிகழ்வு இல்லை, வாதம் புரியாத கருப்பொருளும் இல்லை. அரங்கில் அமர்ந்து விவாதம் புரிய வந்தோர் உள்ள கிடக்கையை தன் நுண்ணறிவால் உணர்ந்து அவர்கள் கருத்தை உள்ளதை உள்ளவாறு உரைக்க வைப்பதில் வித்தகர். இவர் தம் அகத்தோற்றம் மட்டுமின்றி புறத்தோற்றத்திலும் அழகுண்டு, உடல் அசைவிலும் நளினம் உண்டு.
விவாத மேடைகளில் ஒத்த கருத்துடையவரை மனமாற பாராட்டுவதிலும் மாற்றுக்கருத்து என்ற பெயரில் வரட்டுவாதம் புரிவோரை நற்சொல் திறன் கொண்டு தன் வழிக்கு கொணர்வதிலும் இவரிலும் மிக்கார் எவரும் இலர் என அறுதியிட்டு கூறிவிடலாம். சிறியோர் முதல் முதியோர் வரை மனக்கிளேசம் ஏதுமின்றி நீயா நானா என்று விஜய் தொலைக்காட்சியை காண விரைந்து செல்வது இவருக்காகத்தானே. புதுகை மாவட்டம் அறந்தாங்கியை பிறப்பிடமாக கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் 1992 ராஜ் டிவியுடன் கைகோர்த்து தன் முதற்பணியை துவங்கினார். ஜெயா, என்டிடிவி மற்றும் சிஎன்பிசி 18 அலைவரிசை ஆகியவற்றில் தன் திறமையை பறைசாற்றியவர் இன்று சங்கமித்திருப்பது விஜய் டிவியில். அவர் நடத்திய மக்கள் யார் பக்கம் என்னும் நிகழ்ச்சியின் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் இவர் பக்கம் ஈர்த்தார். இவர் யாத்த நூல்களில் தெருவெல்லாம் தேவதைகள் எனும் கவிதை தொகுப்பின் சிறப்பு, தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்று வினோதமான தலைப்பிட்டு பலரையும் வாங்க வைத்த திறமை, நீயும் நானும் எனும் ஊக்கநூல் மூலம் பலரையும் தட்டி எழுப்பிய பெருமை, நேர் நேர் தேமா எனும் பிரபலங்களின் நேர்முக தொகுப்பின் மூலம் அனைவரையும் சிந்திக்க வைத்த நேர்த்தி, இவையாவும் அன்னாருக்கே. சிகரம் தொட்ட மனிதர்கள், நீயா நானா, என் தேசம் என் மக்கள் என பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இவருக்கு புகழ் சேர்த்தன. இவர் பெற்ற விருதுகளும் பெருமைகளும் பல பல. அமெரிக்க திருநாட்டின் அறிவார்ந்த வருகையாளர் பட்டியலில் இடம்பெற்றவர். இந்தியா டுடே பத்திரிகையால் இளையோருக்கான பன்னாட்டு விருது வழங்கப்பட்டவர். 2007-08 ஆனந்த விகடன் பத்திரிகையால் மாநிலத்தின் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனும் விருதினால் சிறப்பிக்கப்பட்டவர். ஆஸ்திரேலியா நாட்டின் பன்னாட்டு உடல்நலம் சார்ந்த மாநாட்டில் பங்கு பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். பன்னாட்டு வர்த்தக சபையினால் மிக பிரபலமான இளைய தலைமுறை இந்திய குடிமகன் என்று அறியப்பட்டவர். இத்தனை சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருப்பினும் அனைத்திற்கும் சிகரம் வைத்தார்போல் அமைந்தது யாதெனில், தன்னுடைய டாக் ஷாப் எனும் பேரூக்க நிறுவனம் மூலம் நம் அரசு பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஊக்க பேரூரை மற்றும் பயிற்சி அளிப்பதற்காக நம் கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளார் என்பதே. தாய்மொழியின் பால் தான் கொண்ட ஈர்ப்பால், தாய்மொழியின் பால் தான் கொண்ட ஈர்ப்பால் தன் வாரிசுக்கு நற்றமிழில் வெண்பா எனும் நாமமிட்டு மகிழ்ந்தவர். கற்கிறார் கற்கிறார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மனிதர்களை கற்கிறார். மனிதர்கள் எனும் புத்தகத்தில் அவர்கள் மனம் எனும் பக்கங்களை புரட்டி புரட்டி போடுகிறார் நாம் அனைவரும் படிப்பதற்காக. தன்னுடைய நேர் நாயர் தேமா எனும் நூலின் முன்னுரையை முடிக்கிறார் இப்படி. எழுதியது கோபிநாத்தாக இருக்கட்டும், படிப்பவர்கள் ஹரிச்சந்திரன் கதை கேட்ட காந்தியாக இருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். அதுபோல் இன்று நம் பிரதம விருந்தினர் அவர்கள் ஆற்றப்போகும் பேருரையானது இன்று புத்தம் புதிதாய் பொறியியற் கல்வி கற்க இங்கு அடியெடுத்து வைத்துள்ள மாணவ மாணவியர் மனதிற்கு கலங்கரை விளக்கமாய், அவர் தம் பெற்றோர் மற்றும் உற்றோர் நெஞ்சில் நீங்கா உணர்வாய் நிலைத்து நிற்கும் என்று அறுதியிட்டு கூறி அவர் தம் பணி சிறக்க வாழ்த்தி நன்றினவென்று அமைகிறேன். வணக்கம். Thank you, sir. I request our chairman to honor our chief guest. Now I invite our beloved chief guest to deliver the special address. Ellarkum vanakkam. Yaarlam first year? சும்மா நச்சுக்கும் தேர்ட் இயர்லாம் கை தூக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி 400-500 இருப்பீங்களா? யாரெல்லாம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சுவாமிமலை,
திருச்சி. ஸோ சுற்று வட்டாரம் எல்லாத்துலேருந்து வந்திருக்கீங்க, ஆனால் அந்த ஃபஸ்ட் இயர் வந்திருக்கக்கூடிய ஆரம்பத்துலேயும் ஒரு தெளிவே இல்லையே, ரொம்ப குழப்பமா, ஒரு மங்களா, பொண்ணை கொண்டாந்து புருஷன் வீட்டில் போட்டு போகிற மாதிரி அம்மா அப்பாலாம் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலேஜுக்கு அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளை கொண்டாந்து விடையில அந்த மனநிலையோடு தான் வர்றாங்க. அது ஒரு நல்ல மனநிலை தான், பிள்ளையை கொண்டு வந்து பொறுப்பாக ஒரு இடத்தில் விடுவது அப்படின்னு. ஆனால் கல்யாணம் பண்ணி பிள்ளையை கொண்டு புருஷன் வீட்டில் விடுற மாதிரியே பசங்களையோ பிள்ளைங்களையோ காலேஜில் விடுறதையும் அதே மாதிரி பல நேரங்களில் பெற்றோர்கள் நினைக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டான்ப்பா, ஒருத்தி கையில் பிடிச்சி கொடுத்துட்டப்பாங்கிற மாதிரி ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டான்ப்பா, இத்தோட என் வேலை முடிஞ்சு டிவி சீரியலை பார்க்க போகணும்னு அத்தோடு முடிச்சுக்கிறது. காலேஜுக்கு அடுத்து நேராக கான்வகேஷனுக்கு வந்து இறங்குறது, வந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வழி கேட்குறது, இந்த அரசு காலேஜுக்கு எப்படி போகணும், எங்கே எங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, இல்லை என் புள்ள அங்கே தான் படிக்கிறான், என்னங்க அப்புறம் உங்களுக்கு வழி தெரியலேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, மொதல் நாள் வந்தது, அதுக்கடுத்து இன்றைக்கி தான் நான் வாரேன். ஒரு நல்ல கல்லூரியில் பிள்ளையை சேர்க்க ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் எப்பொழுதுமே அதோடு தங்கள் பணி முடிந்து விட்டதாக பல நேரங்களில் நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பிள்ளையை கஷ்டப்பட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வச்சு அதற்காக பெரிய செலவு செய்து அதற்கு பிறகு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுறதுக்காக பல செலவுகள் கஷ்டங்கள்லாம் பட்டு கொண்டு வந்து ஒரு டெஸ்டினேஷனில் விட்ட பிறகு என்னுடைய கடமை முடிந்து விட்டது, அப்பாடா இனியாவது அவனாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனது ஒரு இயல்பான மனது தான். ஆனால் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களுடைய ரோல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளையை எப்பொழுதும் தொடர்ந்து கூடவே இன்னொரு ஆசிரியராக இருக்க வேண்டிய அவசியம் இந்த காலத்து பெற்றோர்களுக்கு தேவைப்படுகிறது என்கிற நெருக்கடி புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. எவ்வளோ நாளைக்கே நாங்கள் இவங்க பின்னாலேயே சுற்றுறது, நம்மளுங்க எப்படின்னா மொத்தமாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம்லாம் பின்னாலெல்லாம் சுத்த மாட்டாங்க, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீ எப்படி வேணாலும் திருடியான்னு விட்டுருவாங்க. பன்னெண்டாம் கிளாஸ்னு ஒன்று ஆரம்பித்தோடனே பார்க்கணும், ஐயோ யோ 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 எப்பா உலகத்திலே கஷ்டம், அதுக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம், அவ்வளவு கஷ்டம். எல்லாரும் பேசுவாங்கள்ல, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்களே எப்படி இருக்கு, டுவெல்த்து முடித்த பசங்களெல்லாம் கேட்டால் உடம்புலேருந்து 100 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிமாய், அவ்வளோ பேர் ஏறி தலைமையில் உட்காந்துருப்பாங்க, பால்கார், கீரைக்காரம்மா, திருவிழா போகிறவர், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சித்தப்பா, எழுத்து வீட்டிலேருந்து வம்புத்துட்டு இருந்த மாமா, அப்படியே இந்த கடை ஓரமாக கடையில் இருக்கவெல்லாம் சும்மா சவத்தில் உட்காந்தா ஏன்டா சவத்தில் உட்காந்துருக்கான்னு கேட்பாங்க, டீ கடைக்கு வந்தால் என்ன டீ குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க, படிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்ன படிக்கிற அப்படிமாய், கெமிஸ்ட்ரினா, கெமிஸ்ட்ரி ஏன்டா படிக்கிற, ஃபிசிக்ஸ் படி அப்படின்னு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சித்தப்பா, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். பிள்ளைகள் எப்படியாவது படித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவு நம்முடைய இந்திய பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால தான் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு அப்பனாத்தா கஷ்டப்படுறது இந்த அளவு எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது இன்னபில் மேரை நாடுகளிலேயோ நீங்கள் போய் பார்க்கிற போது 16 வயதிலே பையன் சொந்த வீட்டுக்கே வாடகை கொடுக்கணும், இல்லைனா அவங்க அப்பா சொல்லிடுவார் நீ உன் வேலையை பார்த்துட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடறான். கேஎஃப்சிலேயோ மெக்டிலேயோ அல்லது ஒரு மெக்டானால்ஸ் போன்ற கடையிலையோ ஹங்க்ரி ஜாக்ஸ்லையோ போய் உட்காந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் அங்கே உட்காந்து பசங்களுக்கெல்லாம் தட்டுக்கட்டெல்லாம் பொறுக்கி செலவி எல்லாம் பண்ணி அந்த காசில் தான் ஆமாம் படிக்கணும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, விசித்திரமான இல்லை ஒரு அழகான வாழ்க்கை முறை. ஒரு குழந்தை பிறந்த பிறகு தனக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைக்கு பால் வாங்குறதுல தொடங்குது ஒரு அப்பாவின் தியாகம். ஒரு நல்ல சிறப்பே போடாத பையன், அப்பா தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் வேணால் உங்கள் கால்லாம் இப்போ கூட செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்டிருக்க செருப்பு என்ன, உங்கள் அப்பா போட்டிருக்க செருப்பு என்ன, நீங்கள் போட்டிருக்க வாட்ச் என்ன, உங்கள் அப்பா போட்டிருக்க வாட்ச் என்ன, நீங்கள் என்னென்ன சட்டையெல்லாம் வாங்கி போட்டுட்ருக்கீங்க, உங்கள் அப்பா என்ன சட்டை வாங்கி போட்டிருக்காரு. தன்னுடைய பிள்ளை என்கிற ஒருவனை ஆளாக்கி விட வேண்டும் என்ற ஒரே தவிப்பில் அம்மாவும் அப்பாவும் தங்கள் வாழ்க்கை முழுவதும் தொலைத்து உங்கள் கையில் கொடுத்திருக்கக்கூடிய பரிசின் பெயர் தான் கல்வி. முதல்ல எஜுகேஷன் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இமோஷ்னலாக பார்க்கணும். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இது கிடையாது, இங்கே மட்டும்தான் அப்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. பால் வாங்க தொடங்கியதிலிருந்து தொடங்கின அந்த பிரயாணம், அந்த கஷ்டம், அவனுக்குன்னு ஒரு படிப்பு, அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு வேலை, வேலை பார்த்து முடித்தவொடனே அவனுக்கு ஒரு பொண்ணை தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அந்த பிள்ளையை ரெண்டு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்று போட்டால் மறுபடியும் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பழைய வேட்டியை கட்டிக்கிட்டு அவங்க காலம் முடிஞ்சு போயிடும். இன்னொரு பக்கம் இன்னொரு அழகான விஷயமும் இருக்கிறது, அப்பா அம்மாக்களை மட்டும்தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மறுபக்கம் இப்படியெல்லாம் தன்னை ஆளாக்கி அப்பாவையும் அம்மாவையும் நல்ல இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுற பிள்ளைகளும் இங்கே தான் இருக்காங்க.
பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிற அப்பா அம்மாக்களும் அப்பா அம்மாக்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளும் வாழுகிற ஒரு அழகான பூமியில் படிக்கிறவர்கள் நீங்கள். எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் வே டு ரீச் அண்ட் ஏட்டிங் மிஷன். இந்தியாவை பொறுத்தவரை எஜுகேஷன் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வேலை மட்டுமல்ல, தனக்காக வாழ்ந்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உலகின் வேறு எந்த நாட்டிலும் நான் சொல்லுகிற இந்த கருத்து செல்லுபடியாகாது, ஆனால் இந்த நாட்டில் மட்டுமே செல்லுபடியாகும். கல்வியை நீங்கள் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளவும் என்னுடைய அறிவு ரீதியான விஷயங்களை உயர்த்தி கொள்வதற்கும் சமூக அந்தஸ்தில் நான் முக்கியமான இடத்தை பிடிப்பதற்கும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு. இரண்டாவது, எனக்காக வாழ்ந்த மனிதர்களுக்கு நான் நல்ல பல நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அந்த நன்றியை தீர்ப்பதற்காக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வரம். இந்த இரண்டு பார்வையிலையும் கல்வியை எவன் ஒருவனால் பார்க்க முடிகிறதோ அவனுக்கு படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனையும் வராது என்பதுதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மை. தட்ஸ் அ ஹோல் பர்பஸ் ஐ உட் லைக் டு கன்வே ஹியர். எல்லாருமே படிக்கிறோம், உலக நாடுகள் முழுக்க படிக்கிறாங்க, எங்கேயும் படிக்காமலாங்கள இல்லையா? யாராக படிக்க வைக்காமல் இருக்காங்களா? உலகத்தில் எல்லா நாட்டிலையும் படிக்கிறானுங்க. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வைக்கிறான், ஒரு தாய் தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட ஒதுக்கி வைக்கிறாள், தீபாவளிக்கு ஒரு புது துணி எடுக்கிறத ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுற அப்போ உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, உன் காலேஜ் ஃபீஸ் நீ கட்டி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. பெத்தேன் வளர்த்தேன் அத்தோடு சோழி முடிஞ்சு போச்சு, ஆனால் துணை துணத்தொன்னு தொந்தரவு பண்ணுறேன். நம்ம வயசு பசங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, வெளிநாட்டிலலாம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைய அவனே பார்த்துக்குவானாடா அப்படின்னு. அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் சிரிப்பாயின். நான் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப எனக்கு எங்கள் அப்பா பொண்ணு பார்த்துருக்காருன்னு சொன்னப்ப சிரிச்சான், அது உங்கள் அப்பா தான் கட்டிக்கணும், நீ எப்படி கட்டிக்குவ அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு சுதந்திரம் உங்கள்கிட்ட கொடுத்து, சுதந்திரம் கிடைத்தா சந்தோஷம், உனக்கான வாழ்க்கை துணை நீ தான் தேடிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட அதை ஒரு வேலையாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமாக கஷ்டம், அது பிஇ படிக்கிறது கஷ்டம். உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணுங்கிற போராட்டத்தில் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு சீனாலாம் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம். நான் ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, கல்வியை எப்படி பார்க்க வேண்டும் என்பதிலிருந்து கல்வி குறித்த பார்வை தொடங்குகிறது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயர் 12th ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு விஷயத்தை முடிச்சு எல்லோரும் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் பார்த்த பழைய சினிமா பின்னால் உட்காந்துட்டு சின்ன ஜெயந்தி கமெண்ட் அடிப்பார், வாத்தியார் எங்கிட்டு திரும்பியால் அவ்வளோ பேரும் போயிடுவார். அப்படி ஒரு உடவுடாட்டியும் காலேஜில் நடக்கவே நடக்காது, சினிமாவில் மட்டும்தான் அது நடக்கும். அவங்களும் சொந்த காலேஜில் அதை செஞ்சே இருக்க முடியாது. திஸ் இஸ் யுவர் செகண்ட் இன்னிங்ஸ் இன் யுவர் கரியர் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த ஃபியூச்சர். உங்கள் வாழ்வினுடைய இரண்டாவது முக்கியமான அத்தியாயம் தொடங்குகிறது என்கிற ஒரு புரிதலோடு நீங்கள் இங்கே வருவது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் எல்லோருக்கும் நான் 4 P's சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பீஸ்னால் பிச்சு பிச்சு போடுற பீஸ் கிடையாது, ஏபிசிடியில் உள்ள பீஸ். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் கையில் பேனாக இருக்கா? என்ன வேணால் நீங்கள் கேளுங்க. செல்ஃபோன் வச்சுருக்கேன், ஒரு ஐபேட் வச்சுருக்கேன், இவ்வளவு எதுக்கு இயர்ஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் பேனா கிடையாது. ஒரு நாள் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் கூட்டம் நெருக்குது, ஒரு 10 பேர் செயின் போட்டு என்னை கூட்டி போகிறாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பையன் வந்துட்டு ஆட்டோகிராஃப் கொடுங்க சார் அப்படின்னார். நான் சொன்னேன் என்னப்பா விரலையா போட முடியும், டக்குன்னு பக்கத்தில் பிரின்சிபல் இருந்தார், அவர் சட்டப்பையிலேருந்து எடுத்து கொடுத்து போடுங்க அப்படின்ட்டான். ஏன்னா பிரின்சிபல் தான் பேனா வச்சுருக்கணும், ஸ்டூடெண்ட் பேனாலாம் வச்சுக்கக்கூடாது. இந்த புக்கு வைக்கிறதுக்குன்னு உடம்புக்குள்ளே எத்தனை ஸ்டாண்டு வச்சுருக்காங்க, அந்த வித்தையை பசங்கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். நானும் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், முதுகுக்கு பின்னால் சொருகிக்கிட்டு பைக்கில் போனால் அது எப்படி விழுகாமல் இருக்கும் அப்படின்னு நானும் பல தடவை ட்ரை பண்ணி விழுந்துருக்கேன். அதெல்லாம் மகப்பெரிய வித்தைன்னு வச்சுங்க. ஸோ பேனாலாம் இருக்கா எடுத்துட்டிங்களா? ஓகே, ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குறைந்தபட்சம் இந்த ஒரு வருடம் முழுவதும் இந்த 4 விஷயத்தை உங்கள் ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீ என்ன பேச வந்தியா பாடம் எடுக்க வந்தியான்னு கேட்காதீங்க, இது ரெண்டுமே தான். முதலில் நான் பேசுகிற பேச்சை நான் மதிக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் மதிப்பீங்க. நான் பேசக்கூடிய விஷயம் என்பது வாய்க்கு வந்ததை பேசுவது கிடையாது, என்னுடைய தலைமுறை மீதும் என்னுடைய அடுத்த தலைமுறை மீதும் எனக்கு இருக்கக்கூடிய அக்கறையிலிருந்து வெளிப்படுவது தான் என்னுடைய வார்த்தை. அதை நேசிப்பதும் நேசிக்காமல் விடுவதும் உங்கள் பொறுப்பு. தேர் ஆர் 4 P's விச் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் டு த நியூ ப்ரீட் பீப்பிள். உங்களை போன்று இன்ஜினியரிங் கல்லூரிக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது 4 முக்கியமான P's. த ஃபர்ஸ்ட் பி இஸ் பர்பஸ். எதற்காக இந்த படிப்பை நான் படிக்க வந்திருக்கேன்? இப்போ டப்பு டப்பு நான் மைக்கை கொடுத்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 இல் 4 பேரால் கூட எதுக்காக நான் படிக்க வந்திருக்கேன் கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னொரு மைக் இருக்கா? மைக் இருக்கா? டக்குன்னு உள்ள உடைய போய் கொடுங்க, யார்கிட்ட வேணாலும் கொடுங்க. எதற்காக நான் இன்ஜினியரிங் என்கிற படிப்பை தேர்வு செய்திருக்கிறேன்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செலக்டிங் அ கோர்ஸ்? அது இசிஇ IEEE ABCD என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆ, அந்த பாயிண்டே கொடுங்க, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு தம்பி. எந்திரிச்சுன்னு சொல்லுங்கள், எதுக்காக பிஇ படிக்க வந்திருக்கீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செலக்டிங் திஸ் கோர்ஸ்? நல்ல வேலையில் போகிறதுக்காக. நல்ல வேலைக்கு போகணும்,
நல்ல வேலைக்கு போகிறதுக்கு பிஇ மட்டும்தான் வழின்னு யார் சொன்னான்? எனக்கு பிடிச்சது. பிடிச்சது ஏன் பிடிச்சிருக்கு? பிஇ பிஇயில் என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஃபிசிக்ஸ் எல்லாம் பிடிக்கும், மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரொம்ப கேட்கல, சத்தமாக பேசுங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பிடிக்கும், அதனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அதான், வாட் இஸ் த பர்பஸ்? எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருக்குன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும். புதுசாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும், குட் மேன், வெரி குட். ஏதாவது ஒன்றை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும், கூல். இந்த பொம்பளை பிள்ளையில கொடுங்க. இந்த அங்கே ஒரு பிள்ளை அந்த கத்திரிப்பு கலரில் ட்ரெஸ் போட்டுருக்கல, அங்கே 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 அந்த அந்த பிள்ளை. அதுதான் ரொம்ப நேரமாக எங்கிட்ட மட்டும் மைக் வந்துடக்கூடாதுன்னு குலதெய்வத்தெல்லாம் வேண்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. What is the purpose of doing this course? எதற்காக இந்த படிப்பை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள்? ஃபியூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும். ஃபியூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும். அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறதா? வாட் இஸ் த செட்டில் ஆகும் ஃபியூச்சரில் நல்லா செட்டில் ஆகிறதுனா என்னது? வாட் இஸ் தட்? நல்ல ஜாபுக்கு போகணும். நல்ல ஜாபுக்கு போகணும். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கும் பிஇக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா படிக்கணும். நான் கேட்குறது அதுதான். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? சிவில். சிவில். இந்த டிபார்ட்மெண்ட் பேராக சொன்னால் கைத்தட்டுறது வந்து எனக்கு ஒன்று புரியவே இல்லை. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கெலாம் போகிறப்ப கோபிநாத் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு இந்தியாக்காரங்கலாம் கைத்தட்டுவாங்க. அது அனாந்தரமான நம்மளுக்குன்னு மனுஷ மக்கள் இல்லாத இடத்துல போகிறப்ப கைத்தட்டுறது ஓகே. இது என்ன சிவில் டிபார்ட்மெண்ட்னா சிவில் டிபார்ட்மெண்ட் கைத்தட்டுறது, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கைத்தட்டுறது? நீங்கள்லாம் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, கட்சி வச்சுருக்கீங்களா, எதுக்கு கைத்தட்டணும்? This is an important thing I would like to convey you people. நான் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் இந்த மாறுபாடான மனநிலையை பார்க்கிறேன். சிவில் அப்படின்னா அது ஒரு அணி போலவும், மெக்கானிக்கல்னால் அது ஒரு அணி போலவும், ட்ரிபிள்இனால் அது ஒரு அணி போலவும், அல்லது வந்து இசிஇனால் அது ஒரு அணி போலவும், எலக்ட்ரானிக்ஸ்னால் அது ஒரு அணி போலவும் இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான மனநிலை அன்று. நாங்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. உண்மையிலேயே உங்களுக்கு இடையில் ஒரு ஆழமான நட்புறவு, அறிவு ரீதியான பகிர்தல் இருக்க வேண்டும். இன்ஜினியர் என்பவன் டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிறவன் கிடையாது. சிவில் படிக்கிறவன் மெக்கானிக்கல் படிக்கிறவனோடு பழகணும், அறிவு ரீதியான ஒரு டிஸ்கஷனை வச்சுக்கணும். இசி படிக்கிறவன் இன்னொரு டிபார்ட்மெண்ட்காரனோட பழகணும், அதில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ டைவர்சிஃபைடு எஜுகேஷன், இல்லைன்னா அதுக்கு பேர் டிப்ளமோ. சிவில் இன்ஜினியராக மட்டும் நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் மெக்கானிக்கல் பயிலோடு சேரவே மாட்டேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் பிள்ளைகள்ட்ட அவங்க வந்து பேசினாங்க, இந்த ஏரியாவில் ஏறக்கட்டி அடிப்பேங்கிறதுக்கு பேர் படிப்பல்ல. அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரணும். எந்த டிபார்ட்மெண்ட் பேரை சொன்னாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கைத்தட்டுதுனா தான் இன்ஜினியரிங் என்கிற படிப்பின் மீது எல்லோருக்கும் மரியாதை இருப்பதாக அர்த்தம். அதனால் இது அரசியல் கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது. மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் கைத்தட்டுறது, சிவில்னால் சிவில் கைத்தட்டுறது, இது என்ன பழக்கம் இது? அப்படி ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு அறிவை ஒதுக்கி வைப்பதாக நினைக்கிறோம். எனக்கு வந்து இந்த நடிகரை பிடிக்கும், அதனால் அவருக்காக கைத்தட்டுவேன், அந்த நடிகரை பிடிப்பேன் அதுக்காக கைத்தட்டுவேங்கிறது வேறு. அது ரசனை சார்ந்த விஷயம், இது அறிவு சார்ந்த விஷயம். சிவில் படிக்கிறவர் மெக்கானிக்கல் படிக்கிறவரோடு சேராமல் அந்த தொழில்நுட்பத்தை நாம் சிவிலுக்குள் எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இது எல்லாவற்றையும் தாண்டி எம்பிஏன்னு ஒரு 55 பேரோ 100 பேரோ உட்கார்ந்துருக்கவன்ட்ட போய் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசாமல் பழகாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பொருளை உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வித்தை எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? வாத்தியார்ட்டேருந்து மட்டும்தான் அறிவு வரணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டிபார்ட்மெண்ட் நண்பனிடமிருந்தும் ஒரு அழகான அறிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தயவுசெய்து இனிமேல் இதை ஒரு கல்ச்சுரல்ஸ் போல பார்க்காதீங்க. நீங்கள் எல்லோரும் இன்ஜினியர்கள், தேவை கருதி ஒவ்வொருவரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கீங்க. 4 வருடம் படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் வெளியே போகிற போது ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் வெளியில் போகணும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ட்ரிபிள் இ படித்தவனாகவும் வெளியில் போகணும், ஒரு ட்ரிபிள் இ படித்தவன் ஒரு சிவில் இன்ஜினியராகவும் வெளியில் போகணும். இ மஸ்ட் கோ அவுட் ஃப்ரம் த கேம்பஸ் அஸ் அ கம்ப்ளீட் இன்ஜினியர். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், நான் மெக்கானிக்கல் பயில பார்க்க மாட்டேன், அவங்க முரடாவே இருப்பாங்க இப்படின்னு ஒரு ஃபீலிங் தெரிகிறது. அப்புறம் இந்த மெக்கானிக்கல் படிக்கிற பயில பார்த்தாலே இவங்கெல்லாம் வம்புழுக்கிற பயிலுன்னு பொம்பளை பிள்ளைய தானாகவே ஒரு முடிவுக்கு வர்றது கிடையாது. இந்தியாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸில் பெரிய அளவுக்கான பங்கீட்டை 1970களிலிருந்து கொடுத்து வருகிறவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள், இல்லைன்னு மறுக்க முடியாது. 1990 பிறகு கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பான இன்ஜினியர்கள் பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கிறார்கள். இந்த தேசம் எப்பொழுதும் இன்ஜினியர்களால் இயங்குகிறது. அந்த இன்ஜினியரை ஜெயித்தாலும் நீங்கள் ஜெயித்ததா தான் அர்த்தம், இந்த இன்ஜினியரை ஜெயித்தாலும் நீங்கள் ஜெயித்ததா தான் அர்த்தம்.
சிவில்லேருந்து ஒருத்தன் ஒரு புதிய கட்டுமான வித்தையை கண்டுபிடித்தால் அதற்காக எப்பொழுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கைத்தட்டுகிறானோ அப்பொழுது தான் இன்ஜினியரிங்கிற இண்டஸ்ட்ரி வளரும். நீங்கள் ஆளுக்கு ஒரு தொகுதி பிரிச்சுக்கிட்டு என்ன வேட்பாளர் எதுவும் நடத்த போறீங்களா என்ன? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ பீப்புள் பெட்டர். அதெல்லாம் நீங்கள் கேம்ஸில் ஸ்போர்ட்ஸில் அந்த ஒரு அந்த ஸ்பிரிட் வேணும். காலேஜில் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். எப்படா நீ எங்கள் ஏரியா பிள்ளைய கையை பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு தகராலாம் அப்புறம் காலேஜில் பண்ணாமல் 50 வயசில் பண்ணுறது இப்போ தான் பண்ண முடியும். ஆனால் அதை தாண்டி அறிவு ரீதியான ஒரு பகிர்தலை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட இருக்கணும். ஓகே, கத்தரிப்பு போட்ட பிள்ளை அது இப்படியே நிற்கிது, சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும், அம்மா அப்பாவை காப்பாற்றணும், அப்புறம் அதுக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா படிச்சாதான் ஏர்ன் பண்ண முடியும். நல்லா படிச்சாதான் ஏர்ன் பண்ண முடியும், வேற படிச்சாலும் ஏர்ன் பண்ண முடியும்.